எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், நைன்த்து புக்கில் அளவியல் டாபிக். ஜஸ்ட்டு 194-210 வரைக்கும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றத நான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவியல் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் குரூப் ஃபோருக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு கான்செப்டே சொன்னேன், என்னென்னா நாற்கர குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அந்த நாற்கர குடும்பங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து சதுரம் செவ்வகம், அதை வந்து பார்த்தீங்கன்னா 2D டைமென்ஷனலும் பார்த்துங்க, 3D பார்த்துங்கன்னு சொன்னேன், கரெக்டு தானே? அதில் வந்து கனச்சதுரம் கனச்செவகம், அதே மாதிரி சதுரம் செவகம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதில் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் ஓல்டு புக்கு தாங்க, ஆனால் ஓல்டு புக்குனாலும் புது சிலபஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வட்டக்கோண பகுதி, இன்னொன்று வந்து கனச்சதுரம், அதுக்கப்புறம் கனச்செவகம் அப்படின்ற டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா கொஸ்டினுமே கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா 2013 பார்த்தா ஒரு 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க புக்லேயே, 50 கொஸ்டின் இல்லைங்க, எல்லா வாட்டியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ப்ரூப் போடு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த புக்கையே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், சரிங்களா? இதில் இருக்கிறதே 18 பேஜுங்க, அதுலேயே இந்த தேரிலாம் தேவையில்லை, முதல் இன்ட்ரொடக்ஷனு, இந்த ஃபார்முலாலாம் நான் எடுக்கவே இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 பேஜஸ் வரைக்கும் ஒரு வேலையில் எல்லாமே ஃபார்முலாஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் நானே நடத்திடுறேன். இங்கே கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 8.1 இருக்குல்ல, இதில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் ஆரம்பிச்சுன்னா மொதல் கொஸ்டினே 27/1/2019, அதுக்கப்புறம் 2017/2018 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 8.2 வந்து பார்த்தீங்கன்னா 6/5/2018 கேட்டிருக்காங்க. எதுக்கு இந்த டேட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சர் கீழே போய் இந்த டேட் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் அதில் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன் இல்லை, ஆனால் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டினுக்குலாம் நான் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன், டைரக்ட் கொஸ்டின் இல்லை, அதில் இருக்கிற வேல்யூ மட்டும் மாற்றினா கொடுத்துருக்க மாட்டேன், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டாவது வகுத்துணுன்னே சொல்லிட்டு போயிருப்பேன் நான். ஸோ பார்க்கலாம், அதை பற்றி நான் ஷார்ட்கட்டில் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், 29/5/2019, 3/2/2019, எல்லாமே நான் லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், ஆதிகாலத்து கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு வரல. 2017/18/19/20 இவ்வளோ தான், இதில் இதில் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். இன்னும் பழைய கொஸ்டின்லாம் எடுத்தால் எல்லாமே இருக்கும் இதில், சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது 25/6/2017, இது பாருங்கள் 3 முறை கேட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நினச்சி பாருங்கள், 2018 TNPSC அதில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 6/5/2018, 3/2/2019, இதில் இரண்டுத்துலேயுமே வெவ்வேறு ஆப்ஷன், கொஷின் ஒன்று தான், ஆப்ஷன் வேறு, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது, 60/60 தான். ஸோ அதனால் 60 ஆன்சர்னு சொல்லிடலாம். அதனால் நீங்கள் வந்து பழைய கொஷின் பார்த்தாலும் இந்த 30 கொஷின் மக்கப் பண்ணிட்டா கூட ஈஸியாக வாங்கிடலாங்க. நான் மக்கப் பண்ணுறது தப்பு தான், நம்ம படிக்க தான் போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 30 கொஷின் ஆன்சர் எவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக கேட்கும்போது டிக் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து 11/1/2020 பாருங்கள், புது சிலபஸ்லேயும் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு முறை கேட்டிருக்காங்க, 10/6/2018, 14/10/2018, அதுக்கான ஆப்ஷன், அப்போ ஆப்ஷன் இருந்தால் அது டைரக்ட் கொஸ்டின் அர்த்தம், சரிங்களா? ஸோ பாருங்கள், டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்டுட்டுருக்காங்க. நீங்கள் இந்த மேக்ஸ் வந்து அதுவும் அளவியல் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னத்த பண்ணுறதுங்களா? இதில் வந்து பார்த்தா 18/8/2018 கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதில் புக்கில் இருக்கிற கொஸ்டினே கேட்கறதால இங்கே பாருங்கள், எல்லாமே லைன் பை லைனாக கேட்டுருக்காங்க பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றுறேன். இது வந்து 18/8/2018 கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா? அப்படியே வரும் அடுத்ததாக போச்சு. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சே போச்சுங்க, யூனிட் அவ்வளோ கொஸ்டின் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சதுரம் செவகம் டாபிக் இல்லையா, அதையும் பார்த்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நவுத்திட்டு வரும்போது அதெல்லாம் ஃபார்ம்லாஸ் ஃபார்ம்லாஸ் நவுத்திட்டு வந்தால் இங்கே பாருங்கள் என்னென்ன விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 குரு 4 கொஸ்டினும் இங்கே இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்குங்க எப்படி நீங்கள் படிக்கணும். நான் தான் சொல்லிட்டு இல்லையா, இதை தாண்டி நம்மளை தாண்டி எப்போவுமே
வராதுங்க அப்படின்றது சரிங்களா. ஸோ அப்படியே இப்படி நவுத்திட்டே ஒரு வேறு எதனா கொஷின் கேட்டிருக்காங்களான்னு பார்த்தா இது எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள், இது கூட ரெண்டு முறை கேட்டிருக்காங்க, 29/1/2017, 25/6/2017 இதோட ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக இது 2015 கேட்ட கொஸ்டின், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா. இது 3/9/2017 கேட்ட கொஸ்டின், அவ்வளோதாங்க. நான் பாருங்கள் நவுத்தினே வந்துட்டு கடைசியாக இங்கே பாருங்கள் கடைசியில் கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 24/2/2018, 3/3/2019. இதெல்லாம் மாடல், அதாவது அந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்சே போச்சு. வெறும் 17 அதாவது கொஷின் மாற்றி சொல்லிட்டுனா வளரும் அப்படி தான் விடுங்க. 17 பேஜ் தான், அந்த 17 பேஜில் ஒரு 4-5 பேஜ் வந்து ஆடே இருக்குது. ஆடுன்றது எப்படி சொல்கிறது, ஃபார்முலாஸே இருக்குது. அதேமாதிரி இன்டெக்ஸ் ஒரு பேஜ், 5 பேஜ் போயிடுச்சு. 5 பேஜ் போயிடுச்சுன்னா வெறும் 13 பேஜ் கிட்டத்தட்ட. அப்படி இப்படியே எண்ணி பார்த்தோம், 30 கொஷின் தான் வரும். அந்த 30 கொஷினில் எல்லா கொஷினுமே கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு, அதனால் நீங்கள் வந்து குரூப் 2, குரூப் 4 படிக்கிறோம் கன்ஃபார்மாக படிச்சு வச்சுங்க, TNEB-யும் சேர்த்து. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், குரூப் 4 படிக்கிறவங்க கன்ஃபார்மாக எழுதிங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சதுரம் செவகத்துலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும், அதாவது நாற்கர குடும்பத்திலிருந்துன்னும் போது இது கண்டிப்பாக வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை டவுன்லோட் பண்ணிங்க. இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்ம வெப்சைட் இருக்கும், அது கீழே போனால் வெறும் இயர் தான் எழுதியிருப்பேன். அது கீழே பார்த்தோன்னா பாட்டம் உங்களுக்கு PDF டிஸ்பிளேலே தெரியும், கீழே கிளிக் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வேணும்னா சொல்லுங்கள், இந்த கொஷின் எல்லாமே டைப் பண்ணி நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஒரு கிளாஸ் எடுத்து விட்டுறேன். அப்படி இல்லை டெஸ்ட் வச்சுட்டு கூட நம்ம பண்ணலான்னாலும் தாராளமாக வச்சிடலாம், ஒரு டெஸ்ட் நடுவில் வச்சுட்டு அதையும் நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணுங்க. அளவியல் டாப்பிக்கு நான் விட மாட்டேன் ஓகேவா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்களே அளவியல் தொடவே மாட்டீங்கன்னு. அளவியல் டாபிக் ரொம்ப ஈஸி, ஒன்று ஆப்ஷன் வச்சு போட்டுரும், இல்லைனா இது மாதிரி வச்சு முடிச்சுடுவேன். அதாவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்குங்க, நான் என்ன சொல்லுவேன்னா கிளாஸ் எடுக்கும் போது, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுக்குற கொஷின் நீங்கள் படிங்க, கன்ஃபார்மாக 25-20 கன்ஃபார்ம் அதுதான் வரும். அதுக்கு மேலே தான் மினிமம் நான் சொல்கிறது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் கொடுக்கத்த படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு யாருனா கொடுக்கத்த படிங்களேன். நானே வேணும்னு சொல்லியே நான் கொடுக்கத்தையே நம்புங்கன்னு சொல்ல, ஆனால் நான் கொடுக்குறதையும் நீங்கள் படிச்சிடணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கன்ஃபார்மாக வரும், ஏன்னா என்னை தாண்டி வராது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2015 குரூப் 2 OTலேருந்து எடுத்துகிட்ருக்கேன் நான் கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ் ஓ, அதனால் வந்து அந்த இதுவில் சொல்கிறேன் நான் ஓகேவா. தெளிவாக புரியுதுங்களா நான் சொல்கிறதெல்லாம். ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து நோட்ஸ் கொடுக்கணும்னா சொல்லுங்கள், எடுத்து கொடுக்கலாம். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸை விடவே கூடாது, டெய்லியும் டெய்லியும் 1 ஹவராவது படிக்கணும். சேஃபாக பத்திரமா வீட்டில் இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.